குஹனும் ராமன் காலில் விழுந்து கதறி அழுகிறார். ராமா, உன்னை இந்த துறவு கோலத்தில் பார்க்கும் நிலை வந்துவிட்டதே. இந்த கண்களை இன்னும் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேனே, பிடுங்கி எறிய வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் முடியவில்லையே என்று கதறுகிறார். கார்குலாம் நிறத்தன் கூறக் காதலன் உணர்த்துவான், இப்பார்க்குலாம் செல்வ, நின்னை இங்கடம் பார்த்த கண்களை ஈர்க்கிலா கல்வனேன் யான், இன்னலின் இருத்தை நோக்கி தீர்க்கிலன் ஆவது ஐய செய்குவன் அடிமை என்கிறார். குஹன் ராமனிடம் சரணடைகிறார். தன்னுடைய உடல், தன்னுடைய பொருள், தன்னுடைய ஆவி அனைத்தையும் ராமனுக்கு அர்ப்பணிக்கிறார். ராமன் இந்த அன்பை நன்றாக புரிந்து கொள்கிறார். இருவரும் படகில் கங்கையை கடக்கும் பொழுது ராம இலக்குவர், சீதை மூவரும் குஹனோடு படகில் போய்கொண்டிருக்கும் பொழுது குஹன் சொல்கிறான், ராமா, எனக்கு இந்த சிருங்கி பேரம் என்ற நாடு வேண்டாம். எனக்கு என் உற்றார் உறவினர் அத்தனை பேரையும் நான் விட்டுவிட்டு உன்னோடு வருகிறேன் ராமா. காட்டில் வந்து உனக்கு சேவகனாக இருக்கிறேன் என்கிறார். உடனே ராமன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அன்னவன் உரை கேளா, அமலனும் உரை நேர்வான். என்னுயிர்கனையாய், நீ என்னுயிர்கனையாய், இவ்விளவல் நின்னிலையான். இலக்குவன் உன் தம்பி, இனி இலக்குவன் உன் தம்பியின் நன்னுதலாள் நின் கேள். இந்த சீதை உனக்கு கொழுந்தியாள். நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. இந்த கோசல சாம்ராஜ்யம் உன்னுடையது. நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன். இந்த கோசல சாம்ராஜ்யத்தை உன் பெயரில் நான் அரசாளப் போகிறேன் என்று ராமன் சொல்லி ராமனும் அந்த அன்புக்கு தலை வணங்குகிறான். ஒரு உப்பால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை, அதை கடல் நீரில் கரைத்து விட்டால் பிறகு அந்த பொம்மைக்கும் கடல் நீருக்கும் வித்தியாசம் உண்டா? அதுபோலவே குஹனின் அன்பு, அன்பே வடிவமான ராமனில் கரைந்து விடுகிறது. குஹன் தன் தனித்துவத்தை இழந்து விடுகிறான். எனவே பெரிய பெருமாளைப் போலவே இவனும் குஹப்பெருமாள் என்று அழைக்கப்படுகிறான். ஆழ்வார்கள் தங்கள் தனித்துவத்தை இழக்காமல் ராமனின் அன்பில் ஆழ்ந்தவர்கள். பரதனும் சரி, வீடனனும் சரி, அவர்கள் தங்கள் தனித்துவத்தை இழக்கவில்லை. ஆனால் குஹன் இந்த ராமன் என்றும் அன்பு கடலில் தன்னை கரைத்து விடுகிறான், தன் தனித்துவத்தை கரைத்து விடுகிறான். எனவே குஹனுக்கும் ராமனுக்கும் வித்தியாசம் இல்லை. குஹனுக்கு குஹப்பெருமாள் என்ற பெயரை கொடுக்கிறார்கள் வைணவ ஆச்சாரியர்கள். இதுதான் அதற்கு காரணம். எனவே ராமனின் அன்பை நமக்கு துலக்கி காட்ட குஹன் வருகிறான். சரி, இப்பொழுது இந்த நிர்குண பரபிரம்மனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று விட்டான் கம்பன். அதுதான் தீயோரை அழிப்பதும் தக்கோரை காப்பதும். அவனுக்கு ஒரு குணம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டான், அதுதான் அன்பு. ஆனால் இவன் இப்பொழுது இந்த உலகில் மனிதர்களுக்கிடையே வாழ வந்திருக்கிறான். எனவே மனித வாழ்க்கை முறைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். மனித வாழ்க்கை முறைக்கு கட்டுப்பட்டு இவன் வாழ வேண்டும். ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். வேறு உள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று சுக்ரீவன் சொல்வான். அதற்கேற்ப இவன் வாழ வேண்டும். மனைவியோடு சேர்ந்து வாழும் பொழுது அவர்களுக்கிடையே ஒரு அன்பு பிறக்கிறது. பிறகு குழந்தை வந்ததும் இருவரும் அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுகிறார்கள். அந்த அன்பு வளர வளர அந்த அன்பு முதிர்ச்சி அடைந்து இல்லறம் நிரம்பி வடியும் பொழுது அந்த அன்பு சமுதாயத்தில் கசிகிறது. அப்பொழுது அந்த அன்பு தொடர்பிலார் மாட்டும் அந்த அன்பு காட்டப்படுகிறது, அதை அருள் என்கிறோம். தொடர்புடையார் மாட்டு தோன்றுவது அன்பு, தொடர்பிலார் மாட்டு தோன்றுவது அருள் என்று பரிமேல் அழகர் மிக அழகாக வகுத்து சொல்வார். எனவே இல்லறத்தில் அன்பு நிறைந்ததால் அது அருளாக பரிணமித்து சமுதாயத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு அந்த அன்பு காட்ட தலைப்படுகிறான் இல்லறத்தான். அந்த அன்பை நாம் அருள் என்கிறோம். இந்த சமுதாயம் அவனை ஒரு பெரிய மனிதனாக அங்கீகரிக்கும். தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மக்கள் அவனிடம் வருவார்கள், அவனை தேடி வருவார்கள். அப்பொழுது அவன் நடுநிலைமையாளனாக இருக்க வேண்டும். பிரச்சனையை ஆராயக்கூடிய தன்மையுடையவனாக இருக்க வேண்டும். அப்படி நடுநிலைமையாளனாக அவன் இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் மனம் மொழி மெய்களால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் புலனடக்கம் என்கிறோம். நடுநிலைமை பாலிக்கும் இல்லறத்தான் அவனுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். அப்பொழுது அவன் தன் பொருளை பிறருக்காற்ற தலைப்படுவான். தன் பொருளை பிறருக்காற்ற தலைப்படும் பொழுது அவனுக்கு அந்த மமகார நீக்கம் தோன்றும். நான் எனது என்பதை அகங்கார மமகாரம் என்கிறோம். தன் பொருளை பிறருக்கு கொடுப்பவன்
அவனுக்கு இது என்னுடையது, இது எனக்குரியது என்ற அந்த எண்ணமே இல்லாமல் போய்விடும். அதுதான் மமகார நீக்கம். அந்த மமகார நீக்கம் எப்படி வருகிறது என்றால், அது இல்லறத்தில் அன்பு காட்டுவதோடு ஆரம்பமாகிறது. அருளாக பரிணமித்து அது மமகார நீக்கமாக வடிவம் பெறுகிறது. மமகார நீக்கம் வந்ததும் அவன் துறவு நிலைக்கு தயாராகி விடுகிறான். அருளுடையவன், மமகார நீக்கம் பெற்றவன் துறவுக்கு தயாராகி விட்டதும் அவன் பல விரதங்களை மேற்கொள்கிறான். வள்ளுவக் கடவுளார் புலால் மறுத்தலிலிருந்து கொல்லாமை வரை அந்த விரதங்களை விரித்து கூறுகிறார். இப்படி பல விரதங்களை மேற்கொண்டவன் அவனுக்கு நிலையாமையை பற்றிய எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த உலகில் காணும் அத்தனை பொருள்களும் நிலையற்ற பொருள்கள் என்ற எண்ணம் வந்ததும் அவன் பற்றற்றவன் ஆகிவிடுகிறான். எந்த பொருள் மீதும் பற்று இல்லாமல் போனதும் தானாகவே அது அந்த துறவு நிலை வந்துவிடுகிறது. இந்த துறவு நிலை வந்ததும் மெய் உணர்தல் தொடர்ந்து வருகிறது. மெய் உணர்தல் என்றால் இறைவனை உணர்தல். அகங்கார மமகார நீக்கம் அந்த நிலையில் வருகிறது. மமகாரங்களை நீக்கியவன் இங்கே அகங்காரங்களையும் நீக்கி, ஏனென்றால் உலகில் இருக்கும் பொருள்கள் அத்தனையும் நிலையற்ற பொருள்கள் என்று உணர்ந்து, எந்த ஒரு ஆசாபாசமும் இல்லாமல் தான் என்ற அந்த அகந்தையை நீக்கிவிடுகிறான். அந்த நிலையில் மெய் உணர்தல் பிறக்கிறது. ஆனால் மெய்யை உணர்ந்த பிறகும் பழைய சில ஆசைகள் அவன் மனதில் முடங்கி கிடக்கும், வித்துகளாக அவன் ஆன்மாவில் பொதிந்து கிடக்கும். அந்த ஆசைகளையும் நீக்க வேண்டும். எனவே அதற்கு அவா அறுத்தல் என்று பெயரை சொல்லி, அந்த நிலையை கடந்த பிறகே அவன் இறைவனின் திருவடியை அடைய முடியும். அதற்கு பிறகே அவனுக்கு வீடு பேர் கிடைக்கும் என்று இந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு புருடார்த்தங்களையும் தன் நூலில் வைத்து காட்டுகிறார் வள்ளுவப் பெருந்தகை.